ஸ்ரீனிவாச ஏதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதா கௌஷிகோனந்தரங்கார்ய சிரம் விஜேதாம் புவி யஸ்தாத்மீய பரம்பர பிரத குரு வைராக்ய பாக்யோரதோ வேதாந்தாமத சாரவந்தமனகாத்தே ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோ ஸ்ரீசைலான்வய கௌஸ்துபசிதனயம் ஸ்ரீயோனிதே ஸ்ரீனிதே வந்தே சாது கடாட்சகேடு நிலையம் ஸ்ரீகிருஷ்ண சத்தேசிகம் ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்தலக்ஷ்மாத்மரக்ஷணைதித்வைகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூதமனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஸ்ரயாமஹ நாராயணாட்சேதிராஜபதாப்ஜபிருங்க ஸ்ரீவாசயோகி குருணார்பித பாரமீஷே பக்தியாதிபூர்ணவரதாரி கிருபார்த்தசின்ஹம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச முனிவர்யமஹம் பிரபத்யே ஸ்ரீநாராயண யோகீந்திரவரதாரி கிருபா ஸ்ரீம் ரங்கேஷ பாதவினதம் ஸ்ரீனிவாச முனிம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவத் யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யோனித்தமச்சுத பதாம்புஜை வியாமோஹதஸ்தவித்ராணிதுநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீ கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே ஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜிம்மகஸ்பர்ஷேத்ர கிருஷ்ண கிருதாதரஹ நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானம் யஸ்து நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமகதாங்கதம் ஸ்திதாரஸ்வரஸ்ரோதோ குழாமோத வாசிதம் ஸ்ருதீனாம் ஸ்ருமாயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்வ்யவஸ்திதம் சஹதர்மச்சரீம் சௌரேஹே சம்மந்த்ரித ஜகத்ஹிதாமனுக்ரஹமயீம் வந்தே நித்தமஜாத நிக்ரஹாம் அமத்யாத்யம் குரும் வந்தே கமலாகிரஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்யேஸ்வயம் ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன் அசேஷான் பிரஷித்ய பிரணயதி வேங்கடேஷ சூரிஹி லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரஷ்மன கரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதே அரியதி பதேஷ்ட தை கதாம் நஹ யோசௌ பராசமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாஷேதுவ பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹ சரணாகதி கத்திய பாஷ்யம் அதுல ஆரம்பத்தோ சூர்ணிகை முதலாவது சூர்ணிகையாவது அதாவது பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூப ரூப குண விபவை சீலாத்யனவதிக அசங்கேய கல்யாண குணகணாம் அங்கே சொல்லக்கூடிய தாயாருடைய பிரபத்தி அத விஷயம் ஆரம்பிச்சிருந்தோம். அதுல அசரண்ய சரண்யாம் அண்ணக்கூடிய அந்த சப்தத்துக்கு ஒன்பது விசேஷணங்களே ஒன்பது பதங்களினால நிறைய விசேஷணங்கள் இருக்கு. ஆனால் பதங்கள் ஒன்பது இருக்கு. சுவாமி தேசிகன் இங்கே தெரியப்படுத்துகிறார் பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாதி அனவதிக அசங்கேய கல்யாண குணகணாம் ஒரு பதம் இது இத்தனையும் சேர்ந்து இது ஒரு பெரிய சமஸ்தபதம். இதுல அநேக நிறைய குணங்கள் எல்லாம் இதுல சேர்ந்து ஒரு சப்தத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். அப்புறம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு விசேஷணமாக விவரணம் பண்றார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி ஒன்பது பதங்கள்னாலே அசரண்ய சரண்யாம் அண்ணக்கூடிய அர்த்தத்துக்கு உபயுக்தமான எல்லா விசேஷணங்கள் தாயாருக்கு இருக்கக்கூடிய விசேஷணங்கள் எல்லாம் இங்க சொல்றார். ஆரம்பத்திலேயே தாயாரே ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் அது ரொம்ப விசேஷமான இது அசரண்ய சரண்யாம் அண்ணக்கூடிய சப்தமே தாயார் விஷயத்துல சொல்றது
யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வேற சரண்யாள் அப்படின்னா ரக்ஷகாள் அப்படின்னு அர்த்தம். வேற ரக்ஷகாளே யாருக்கும் கிடையாதோ அவளுக்கும் கூட தாயார் ரக்ஷகாள் அப்படின்னு சொல்றார். தாயார் ரக்ஷணை பண்றா அப்படின்னு. பகவான் தானே சர்வரக்ஷகம் அப்படின்னா சர்வரக்ஷகனான பகவான்னாலேயே பயம் வந்தா என்ன பண்றது அப்போ? வேற யாரு போய் ஆசிரியிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேத்தனாக்களுக்கும் ரக்ஷகியோ இருக்காள் தாயாரு, அவளை ஆசிரியங்கோ அப்படின்னா. ஏன்னா பகவானோட நிக்கிரகம் உண்டா எடுத்ததுன்னா சர்வரக்ஷகன் அவனை தவிர மேல யாரும் இல்லையே, அவனாலேயே பயம் வந்ததுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் தாயார் வந்து ஆசிரியிச்ச ரட்சணை பண்றா. ஏன்னா அவளுக்கு வந்து தாயார் பிரயுக்தமான அற்புதமான குணங்கள் எல்லாம் இருக்கு, வாத்சல்யாதி குணங்கள். காகாசுரன் வృத்தாந்தத்தில் பார்க்கலாம், பகவானே வந்து பிரம்மாஸ்திரத்தை மந்திரணம் பண்ணி காகாசுரன் மேல பிரயோகம் பண்ணியிருந்தான். அந்த காகாசுரனுக்கும் சீதா பக்கத்துல இருந்ததுனாலே, தாயார் பக்கத்துல இருந்ததுனாலே அவனுக்கும் க்ஷமை கிடைச்சது. த்ரிஜடை சமயத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமாக பார்க்கலாம். அங்க சொல்றா த்ரிஜடா, ராகவாத்தி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் ஸ்ரீராமன்லேருந்து மகா பயம் உண்டாயிருக்கு அப்படின்னா. அவன் சர்வரக்ஷகன், அவனாலேயே பயம் வந்த வேற யார் ரக்ஷணம் பண்றான்றா. அபியாச்சாம வைதேகியும் அவளை போய் ஆசிரியிக்கலாம். அவள் வந்து சரணாகத வத்சலே, அவள் தாயார் அந்த மாதிரி அந்த அசரண்ய சரண்யான்னு கூடிய விசேஷம் தாயாருக்கு. அந்த அசரண்ய சரண்யே ஆயிருக்கணும் அப்படின்னா அவளுக்கு இருக்கக்கூடிய ஏத்தம் என்ன, விசேஷணங்கள் என்ன, அதெல்லாமே இங்கே பகவன் நாராயணாபி மதானுரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்திலேயே பகவன் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ரெண்டு பேரும் சமானமாச்சே, அந்யோன்ய நிரூப்பியாள் அப்படின்னு. தாயாரை வச்சு பகவானை நிரூபணம் பண்றது, பகவானை வச்சு தாயாரை நிரூபணம் பண்றது. இப்படி இருக்குச்சு, தாயாரை வச்சே பகவானை நிரூபணம் பண்ணலாமே, பகவான் மூலமாக என் தாயாருக்கு நிரூபணம் பண்ணும் அண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இங்கே சுவாமி தேசிகன் சொல்றா. ஏன்னா இங்கே பிரமாணத்தில் சொல்றது அனன்யா ஹிமயா சீதா அனன்யா ராகவேண அகம் தாயார் சொல்றா. அந்த மாதிரி இங்கே தயா தன்னிரூபணே அப்பிரமேயம் ஹித தேஜகா யஸ்யசா ஜனகாத்மஜா, நிறைய பிரமாணங்கள் இருக்கு அதுக்கு. தாயாரை சேர்ந்து தாயாரோட சேர்ந்து பகவானை நிரூபணம் பண்ணணும். அதுக்கு பதிலா பகவதா அசௌ கிமிதி நிரூபியதே, பகவானை வச்சு இவளை எதுக்கு சொல்லணும் அப்படின்னா பிரஸ்துத உபயோகார்த்தம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சரணாகதி பண்றதுக்கு நமக்கு அது உபயுக்தமானது அப்படின்னா. அப்படின்னா பகவத் அபிமானானுரூபத்வேஹி தஸ்யாஹா தேன இச்சா விகாத அபாவாத். ஏன்னா பகவானு சர்வ பலப்பிரதன் அவன் தான் கடைசியில், அதுதான் அவன் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனாலே தாயாரே நாங்கள் ஆசிரியத்துக்கு பகவான் மூலகமாக சொன்னா, அப்போ பகவான் வந்து இவளோட இச்சைக்கு பிரதிபந்தக்கு உண்டு பண்றது இல்லை. விகாத அபாவாத் தஸ்யாக தேனா இச்சா விகா, அவனாலே இதுக்கு விக்னம் உண்டாருது இல்லை. இவளோட இச்சைக்கு என்ன இச்சைப்பட்டா அது பகவான் சொல்றான். அதே மாதிரி தத்விருத்த இச்சா விரகாச்சா, தாயாருக்கு விருத்தமான சங்கல்பமும் பண்ண மாட்டான் பகவான். இந்த ரெண்டும் கூட நமக்கு ரொம்ப பிரயோஜனம். ததா அஸ்மதிஷ்டம் சித்தியது, நமக்கு என்ன வேண்டியதுன்னா அந்த எத்தனை ஜென்மக்கள்னாலே எத்தனை பாப்பாக்கள் பண்ணி பாபங்கள் பண்ணி வச்சிருக்குமோ அதை வந்து சர்வேஸ்வரனான சர்வஜ்ஞனான சர்வசக்தனான பகவான் பார்க்காமே நம்மளை ரட்சிக்கணும்ன்றது எத்தனை பெரிய விஷயம். அது எப்படி முடியும்? அதுதானே நமக்கு சித்திக்கணும். இப்போ அதுக்கு தாயாரை வந்து பகவான் மூலமாக நிரூபணம் பண்ணா, பகவான் தாயாரோட இச்சைக்கு விருத்தமாக ஒன்றும் பண்ண மாட்டா. அப்போ தாயார் என்ன சொன்னா அதை கேட்பான். அதனாலதான் இங்கே இப்படி பண்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சுவாரஸ்யமா சொல்றாரு. பிரபயா பிரபாவதைவா வியாக்கியேகம் தயா தஸ்ய நிரூபணம் இது ஸ்ரீவல்லபாதி வியபதேசனே தர்சயிஷ்யதி. அது மாதிரியும்
அதுவும் கூட காமிக்கிறார். மேல் கொண்டு ஸ்ரீ வல்லபாம் அப்படின்னு போய் ஸ்ரீய வச்சு ஸ்ரீ வல்லபாம் அப்படின்னு சொல்லி முதலாவது ஸ்ரீ வல்லபா அப்படின்னு அதெல்லாம் உபதேசங்கள் அடுத்து கொண்டு மேலேயும் அது இதஞ்ச பரஸ்பர நிரூபியத்துவம் அந்யத்ராபி யுக்தம். வேற எல்லா விஷயங்களையும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பரஸ்பரம் ஒத்தாளை வச்சு இன்னொத்தாளை வந்து நிரூபணம் பண்ணக்கூடியது. ஏன்னா ததேதத்து சூக்ஷ்ம மிதுனம் பரஸ்பர விசின்னிதம். சூக்ஷ்மமான மிதுனம் இது பரஸ்பர விசின்னிதம், மியூச்சுவல்லி ஈச் ஒன் பாயிண்ட்ஸ் டு த அதர் ஒன் அப்படி என்று. இவள் தாயார் முழுக்கமா பெருமாளை தெரியலாம், பெருமாளை முழுக்க தாயார் தெரியலாம். இங்க தோப்பனார் வந்து இது சுவாரஸ்யமா சொல்லுவார், 2 in 1, 1 in 2 அப்படி என்று. அந்த மாதிரி தத்துவம் ரெண்டு பேரும் இருக்கார், 2 in 1, 1 in 2 ரெண்டும் முடியும் இவ விஷயத்துல அப்படி என்று. ஆதவ் அந்யோன்ய மிஸ்ரத்வாது அந்யோன்ய பிரதிபாதகம். அதனாலே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கா, அதனால அகல இல்லம் அகல இல்லையே இறையும் என்று பலர் மேல் மங்க இவரு மார்பான்னு சொல்ற மாதிரி ஒரு க்ஷணமும் பிரிஞ்சு இருக்க மாட்டா. அதனாலே அந்யோன்ய பிரதிபாதகம் அப்படின்னார். அந்யோன்ய மிஷத்வாத்து அப்படின்னா ஆரம்பத்திலேயே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கா அப்படின்னா சாந்தானந்தேதி பிரகரணம். காடோப கூடாநிதேகே அப்படி என்ன, ரொம்ப காடமான சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி நித்தியம் அந்யோன்ய சம்பந்தௌ இத்தியாதி சம்பந்தத்வாதி சம்பந்தத்வாது இது அர்த்தா. நித்தியமாக அதான் மது பண்ணக்கூடிய பிரத்யேகம் வருது. ஸ்ரீமத் அப்படின்னுச்சே ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதே நாராயணாயா துவயத்தோட விவரணம் தான் இந்த கிரந்தம். அதுல பூர்வகண்டத்திலையும் உத்தரகண்டத்திலையும் ரெண்டுலையும் பகவானை சொல்லிச்சே ஸ்ரீமன் நாராயண திருநோ ஸ்ரீமதே நாராயண. அந்த ஸ்ரீமத் அண்ணக்கூடிய சப்தத்துல மதுப் அண்ணக்கூடிய பிரத்யேகம் இருக்கு. இந்த மதுப் பண்றது நித்திய யோகம் அண்ணக்கூடிய அர்த்தத்துல சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த நித்திய யோகம்ன்றது நித்தியமும் அந்யோன்ய சம்பந்தம் இருக்கிறதுனாலே அப்படின்னுட்டு. அதனாலே ஒரு அந்யோன்யாஸ்ரய தோஷம்ன்றது சாஸ்திரத்துல வந்து ஒரு பதார்த்தத்தை வச்சு இன்னொரு பதார்த்தம் நிரூபணம் பண்ணி இதை வச்சு அதை நிரூபணம் பண்ணா அங்கே ஒரு தோஷம் வருது. அந்யோன்யாஸ்ரயம் அப்படின்ட்டு மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் அதுக்கு அர்த்தம் அந்யோன்ய ஆசிரயம். ஒத்தாழை வந்து ஆசிரியச்சிருக்கக்கூடிய தோஷம் வருது. இவளை இவளை வச்சுதான் அவனே நிரூபணும், அவனை தான் இது பண்ணணும். அவனு முதல்ல சித்திக்கலன்னா இவளை சித்திக்க மாட்டா, இவளோட சுரூபம் சித்திக்கலன்னா அவனோட சுரூபம் சித்திக்காது. எப்படி இது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆச்சே, இங்கே விரோதம் விரோதம் வந்ததே அப்படி என்னோட அர்த்தம். அநேக விஷயத்துல இப்படி அந்யோன்யாசய தோஷம் வருது ஸ்பட்டமாக, அது ஸ்ருதியில வந்து பிரமாணமாக நாங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஆனா இங்கே அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னா லாஜிஷியன்ஸ் நையாயிக்காள் என்ன சொல்றான்னா ஈஸ்வரனாலேயே ஜெகத்தெல்லாம் ஒரு காரியமானாலே இதுக்கு ஒரு கர்த்தா இருக்கணும். ஜெகத்தெல்லாம் ஒரு ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுனாலே யாரோ பண்ணியிருந்தா தானே இருக்க முடியும் ஜெகத்து, இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? எந்த பதார்த்தமே இருக்கணும்னா யாரோ அதை பண்ணி வச்சிருக்கணும், அதனாலதான் இருக்கு. அது மேனுஃபேக்சர் பண்ணாதானே ப்ராடக்ட் உண்டாருது. ஜெகத்தெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு யாரோ ஒருத்தம் கிரியேட்டர் ஒருத்தம் இருக்கணும் பண்ணவன் அப்படின்னு சொன்னா ஜெகத்து சிருஷ்டி ஒருத்தன் பண்ணிருக்கிறதுனால ஜெகத் இருக்கு, ஜெகத் இருக்கிறதுனால அவன் இருக்கான். எது முதல் வந்தது எது முதல்ல இருந்தது அப்படின்னு எப்படி சொல்றீங்களே, சொல்ல முடியும். அந்யோன்ய ஆசிரய தோஷம் இதை வச்சு அவனை நிரூபணம் பண்ணி அதை வச்சு இவனை நிரூபணம் பண்ணி ஜெகத்துல இந்த மாதிரி அனந்தமான பதார்த்தம் இருக்கிறதுனாலே அவனுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருந்தாதான் ஜெகத்தே சிருஷ்டி பண்ண முடியுது. இது ரெண்டையும் மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் ஆயிடுறது. அந்த மாதிரி இங்க தோஷம் கிடையாது. ஸ்ருதியில சொல்லி இருக்கிறதுனாலே நாங்கள் ஜெகத்காரணத்துவத்தை அங்கீகாரம் படுறோம். இந்த அனுமான பிரமாணத்தினாலே நிரூபணம் பண்ண முடியாது. அந்த மாதிரி தோஷங்கள் அநேக இடத்துல வருது. இங்கே அந்த மாதிரி தோஷம் கிடையாது. ஏன்னா இங்கே பிரபா பிரபாவத்தோரிவ பிரமாணத்தா பிரகாராந்தரேன அப்பி தயோக நிரூபமான நிரூபணம் பிரபா பிரபாவத்தோரிவா அப்படின்னு சொன்னான். பிரமாணத்தினாலையும் என்ன பிரபா பிரபாவத்து
ஒரு பிரகாசம், பிரகாசம் ஆசிரயிச்சுக்க கூடிய ஒரு பதார்த்தம் சூரியனும், அதோட வெளிச்சமும் இருக்கு. சூரியனோட கிரணங்களும் பிரகாசமே, சூரியனும் பிரகாசமே, ரெண்டும் பிரகாசமா இருக்குச்சே. ஒரு பிரகாசம் இன்னொரு பிரகாசத்தை ஆசிரயிச்சிருக்கு, அதை பார்த்தா நமக்கு தெரியுது. சூரியனாலே பிரகாசம் வந்ததா, பிரகாசனாலே சூரியன் இருக்கானா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. இங்க வந்து அந்த ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறா, லைட் அப்புறம் அதோட பிரைட்னஸ், அதே மாதிரி சன் அண்ட் பிரைட்னஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி பிரமாணத்து மூலமாக இதை நிரூபணம் பண்ண முடியும் அப்படின்னு. அத்ர த்விஷட்க அஷ்டாட்சர கதாபியாம் பகவன் நாராயண சப்தாபியாம் அப்படின்னு சொன்னார். நாராயண சப்தத்துக்கு பகவத் சப்தத்துக்கும் இது சொல்றார். த்விஷட்க அப்படின்னா ஷட்கம்னா ஆறு, த்விஷட்கம்னா பன்னெண்டு, அஷ்டாட்சரம்னா எட்டு, பன்னெண்டுன்னா துவாதசாட்சரி, விஷ்ணு துவாதசாட்சரி. அஷ்டாட்சரம்ன்றது பிரசித்தமானது, நாராயண அஷ்டாட்சரம். இதனாலே த்விஷட்கத்துல என்ன வந்ததுன்னா பகவத்தை விஷ்ணு சொல்லிச்சே பகவான்னு சொல்றோம், அஷ்டாட்சரத்துல நாராயண சப்தம் வருது. அதனாலே அங்கே துவாதசாட்சரியிலே விஷ்ணு துவாதசாட்சரி, அதுல பகவத் சப்தம் வருது, அஷ்டாட்சரத்துல நாராயண சப்தம் வருது. அதனாலே சுத்தே மகாவிபூத்யாக்கியே பரே பிரம்மணி சப்திதே, விஷ்ணு புராணத்தோட பிரமாணம் நரசம்பந்தினோ நாராஹா இத்தியாதிபி நிருக்தாபியாம் உபயலிங்கத்வம் உபய விபூதிமத்வஞ்ச ஆக்கியாப்யதே. பகவன் நாராயணாபிமதான், பகவன் நாராயணா ரெண்டு சப்தம் சொன்னார். அங்கு சொல்லிச்சே பகவத் சப்தமும் நாராயண சப்தமும் ரெண்டும் எது சொல்ற என்ன இதுல தெரியறது அப்படின்னா, பகவத் சப்தத்தினாலே நாராயண சப்தத்தினாலேயும் கூட, பகவத் சப்தத்தினாலே அங்கே பரமாத்மா நித்திய விபூதியோட நாயகன் அப்படின்னு, சுத்தே மகாவிபூத்யாக்கியே பரே பிரம்மணி சப்தியதே மைத்ரேய பகவத் சப்தா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பகவத் பகவான் சப்தம் யாருக்கு சொல்றது அப்படின்னா, அங்கே மகாவிபூதி சுத்தமான மகாவிபூதின்னு சொல்லக்கூடிய அந்த பரமபதம் இருக்கே, அங்கே இருக்கக்கூடிய பரவாசுதேவன் அவனுக்கு பகவான் சப்தம் முக்கியமாக அவனுக்கு தான் சொல்றது. மத்த வாழ் விஷயத்துல எல்லாம் ஔபசாரிகம் அப்படின்னா செகண்டரி சென்ஸ், ஃபுல் சென்ஸ்ல என்ன சொல்றதுன்னா பிரைமரி சென்ஸ், பகவத் சப்தம் முக்கியார்த்தத்துல பரமாத்மா அவனு தான் சொல்றது, வாசுதேவன் தான் சொல்றது. நரசம்பந்தினோ நாராஹா அப்படின்னு கூடுச்சு அன்னு சொல்லிச்சே, நாராயண சப்தத்தினால தெரியக்கூடிய அர்த்தம் நாராஹா அப்படின்னு, நாராணாம் சங்கஹதஹா அப்படின்னு சொல்லி, நாராணாம் அயனம் அப்படின்னு சொல்லி, நாராணாம் சங்காதகா நரசம்பந்தினோ நாராஹா, பகவானுக்கு சம்பந்திச்சு வாழெல்லாம் நாராயண சப்தத்துல ரெண்டு அர்த்தம் வருது, நாராணாம் அயனம் நாராஹா அயனம் எஸ்யா அப்படின்னுட்டு ரெண்டு அர்த்தத்துல, ஒன்னு அந்தர்வியாப்தி சொல்றது பகவான் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கான் அன்றது, இன்னும் எல்லாருக்கும் சிருஷ்டி எல்லாருக்கும் காரணம் நான் அவன்தான், நிராளுக்கு சம்பந்திச்சதெல்லாம் நாராஹா அப்படின்னு சொல்லப்படுறது, நிராளாம் சங்காதா. நாரான்றது வந்து பகவான்னால தான் சிருஷ்டி ஆச்சுன்றது நாராயண சப்தத்துக்கு ஒரு அர்த்தம். அதனாலே நாராயண சப்தத்தினாலே இந்த லீலா விபூதி சொல்லப்படுறது, ஜெகத்திலே இருக்கக்கூடிய சேத்தனால் எல்லாம் அவனுக்கு சம்பந்திச்சிருக்கார். என்ன அவன் எல்லாருக்குமே அந்தர்யாமியா இருக்கான், அவனால தான் எல்லாமே சிருஷ்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி லீலா விபூதியை வந்து நாராயண சப்தம் பிரதானமாக சொல்றது, பகவத் சப்தம் நித்திய விபூதியை சொல்றது. இந்த பகவத் பகவன் நாராயணா, பகவத் நாராயண சப்தங்களினாலே உபய நிருக்தா நிருக்தாபியாம் உபயலிங்கத்வம் உபய விபூதிமத்வம் அப்படின்னார். உபயலிங்கத்வமும் உபய விபூதிமத்வமும் தெரியறது, இங்கே சுத்தே மகா அவனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி, பகவானுக்கு நிர்துஷ்டனானவன் தோஷ தூரனானவன் ஏய பிரதிபடத்வம், தூரத்தினாலேயே தள்ளி போடப்பட்ட தோஷங்கள், அந்த மாதிரி சகல கல்யாண குணங்களும் உள்ளவன்னாலே அவனுக்கு இந்த உபயலிங்கம் என்றது பகவானோட அசாதாரணமான ஒரு லட்சணம்,
யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒரு சக்கரவர்த்தியை பார்த்தா சக்கரம் சாமரம் இருந்ததுன்னா ஒரு சக்கரவர்த்தியவன் இருக்கான்னு சொல்லலாம். சக்கரவர்த்தியும் சாமரத்தையும் பார்த்தா அந்த மாதிரி பகவானுக்கு ரெண்டு லிங்கங்கள் லட்சணங்கள் இருக்கு. லிங்கம்னா லட்சணம் சின்னகள் அப்படின்னுட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னன்னா, ஒன்று அகிலேய பிரச்சனைகத்துவம், மற்றொன்று வந்து சகல கல்யாண குணாகரத்துவம். ஏதோ தோஷத்தினாலே தூரமான ஸ்வரூபம் அவனுக்கு சுவாவம் எல்லாம். சகல கல்யாண குணங்களும் ஸ்ருதி சொல்றது, அபஹத பாப்மா விஜரோ மிருத்யு சோகா விஜிகத்சா பிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு ஆறு சப்தங்களினாலே அபஹத பாப்மா விஜரஹா மிருத்யு எல்லா ஹேய குணங்களும் நிஷேதம் பண்ணி சத்தியகாமஹா சத்தியசங்கல்பான்னு சகல கல்யாண குணமும் இருக்கு அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அது பகவானுடைய உபயலிங்கம். அது இதனால எல்லாம் தெரியுது. உபய விபூதி மத்துவம், ரெண்டு விபூதிக்கும் நாயகனாயிருக்கணும். இதெல்லாம் இங்கே ஞாபகம் படுத்துறது இந்த சப்தங்கள். இந்த பகவத் சப்தம் எப்படி என்ன அதுக்கு அர்த்தம் விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமாக அதோட நிரூபி சொல்லப்பட்டிருக்கு. பகவான் அந்த சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு. உற்பத்தி பிரளயம் செய்வா பூதானாம் அகத்திம் கத்திம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யாரு எல்லாமே வேத்தி வித்யாம் அவித்யான் சவாச்சியோ பகவான் இதி விஷ்ணு புராணத்துல கூடிய ஸ்லோகம். உற்பத்தி என்ன, பிரளயம் என்ன, பூதங்களை சேத்தனங்களை எப்படி வரா, எப்படி போறா, எங்க போறா, எல்லாமே யாரு தெரிஞ்சிருக்கானோ அவளுடைய உபாசனை மார்க்கங்கள் என்ன, கர்மத்த விஷயம் என்ன, சகலமும் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு பகவான்னு பேரு. பகவத் சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்துல அந்நத்ரஹி உபசாரதா உபசாரிக்க பிரயோக பிராச்சுரியம் அஸ்தி. உபசாரதா உபசாரம்னா செகண்டரி சென்ஸ், ஆதரத்தினாலே அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். பகவான் பாதராயணஹா அப்படின்னு சொல்றோம். பாதராயணருக்கு பகவான் அப்படியே அதே மாதிரியே பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பகவத் சப்தம் சொல்லப்படுது. எல்லாருக்குமே முக்கியமான பூர்ணமான அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணனே தான் அந்த சப்தம் அர்த்தத்தை போடுறது அப்படின்னு சொல்றாங்க. நாராயண சப்தஸ்ய தூ தன்னாஸ்தி. பகவத் சப்தத்துக்கு இப்படி அநேக பிரயோகங்கள் இருக்கு. செகண்டரி சென்ஸ்ல அமுக்கிய அர்த்தத்துல லக்ஷணார்த்தத்துல நாராயண சப்தத்துக்கு அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. நாராயணன்னா ஒத்தந்தான், ஒரே தேவதே நாராயண பரதேவதை தான் தெரிஞ்சு வரும். பகவத் சப்தத்து மாதிரி எல்லார் விஷயத்திலையும் அது உபயோகிக்கலாம் பகவான் அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் நமக்கு கௌரவம் இருக்கோ பூஜ்ய அர்த்தத்துல பகவான் அப்படி சொல்லலாம். நாராயண சப்தம் எப்படி என்ன வேற யாருக்கும் சொல்ல முடியாது. பரவாசுதேவனுக்கு மாத்திரமே அது ரிசர்வ்டு நாராயண சப்தம். அது சொல்றா இங்க காரண வாக்கிய சுச்சா அனன்யதா சித்தா நிஸ்சந்தேக விசேஷ நிர்தாரணைய நிர்தாரணோபயுக்தாயம். காரண வாக்கியங்கள் அப்படின்னா ஸ்ருதிகள்ல வேதத்துல வருது. ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஸ்ருதியில இருக்கக்கூடியது. உபனிஷத்துகள்ல நிறைய எத்தனையோ உபனிஷத்துகள் இருக்கு. அந்த உபனிஷத்துகள்ல எல்லாம் அநேக இடத்துல ஜெகத்காரணம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாரு ஜெகத்தை சிருஷ்டி பண்ணா, எப்படி சிருஷ்டி ஆச்சு ஜெகத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் காரண வாக்கியங்கள் அப்படின்னு பேரு. ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அங்கே அனன்யதா சித்த நிசந்தேக விசேஷ நிர்தாரண உபயுக்த. ஒரு வேற பிரமாணத்தினாலே தள்ளி போட முடியாதது. அனன்யதா சித்தம் அப்படின்னா வேற பிரமாணத்தினாலே இது சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இது. ஆனா இதுதான் பரம பிரமாணமாக சொல்லக்கூடியது. ஜெகத்காரணம் நாராயணம் பண்ணான்னா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு. பிரத்யட்சத்திலயோ அனுமானத்திலயோ யாரும் தள்ளி போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிஸ்சந்தேகா ஒரு டவுட்டும் இல்லாம ஒரு சந்தேகம் இல்லாம விசேஷ நிர்தாரணா அப்படின்னா எத்தனையோ காரண வாக்கியங்கள்ல ஜென்ரல்லா சொல்லியிருக்கு சப்தங்கள். சதேவ சௌமிய இதம் அக்ராசீத் சத் சப்த வாட்சினானவனே ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சத் அப்படின்னா என்ன தெரியுது நமக்கு, சத்னா எக்ஸிஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்டிங் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. சத் அப்படின்னாக்கா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால உண்டாச்சு ஜெகத்து அப்படின்னா
ஆகாஷோ வை நாமரூபயோர் நிர்வகிதா ஆகாஷாதேவ சர்வாணி பாயமானி பூதானி உற்பத்தியந்தே. ஆகாசத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி ஆச்சுன்னு ஒரு வாக்கியம் சொல்றது. பிரம்மாவா இதம் அக்ர ஆசீத், பிரம்மாவாலே தான் சிருஷ்டி ஆச்சு. ஆத்மாவா இதமேக ஏவா அக்ர ஆசீத், ஆத்மானாலே தான் சிருஷ்டி ஆச்சு. ஒரு வாக்கியம் சொல்லிச்சு, சச்சப்தினாலே சொல்லி இன்னொன்னு சொல்லிட்டு, பிராணத்தினாலே இன்னொன்னு, ஆகாசத்தினாலே இன்னொன்னு, பிரம்மா இன்னொன்னு, ஆத்மா இதெல்லாம் யாரு அப்படின்னு எஷ்டு எப்படி நிச்சயம் பண்றது? எந்த தேவதையை சொல்லிட்டு இருக்கு ஸ்ருதி? தேவதே இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதை இதுதான் பேர் அப்படின்னு சொல்லணுமே, அது சொல்லாமே எல்லாம் ஜென்ரல் டர்ம்ஸ். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் தேவதை யாரு, ஸ்பெசிபிக் பர்சன் யார் இது சிருஷ்டி பண்ணவன் அப்படின்னா சுபாலோபனிஷத் சொல்றது. ஏ கோவை நாராயண ஆசீத், அதர்வசிகோபனிஷத்து, சுபாலோபனிஷத்து, இதெல்லாம் ஏஷ சர்வபூதாந்தராத்மா பஹதபாத்மா திவ்யோ தேவஹ ஏக நாராயண. சர்வபூதாந்தராத்மா, எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கிறவன் அவன் சிருஷ்டி. பிரளயம் சொல்லக்கூடிய பிரகரணம் சுபாலோபனிஷத்துல, இது வந்து சிருஷ்டி சொல்லக்கூடிய பிரகரணம். ஏகோ ஹவை நாராயண ஆசீத், ந பிரம்மானேஷான, ஈஸ்வரன் இல்லை, ருத்ரன் இல்லை, யாரும் இல்லை, நாராயணன் தான் இருந்தான், அவன்தான் எல்லாம் சிருஷ்டி பண்ணான். இப்போ இந்த சச்சப்தத்துக்கும் நாராயணான்னு அர்த்தம். ஆகாசம் அங்கு சொல்லக்கூடிய ஜெகத்காரண வாக்கியத்துல நான் ஆகாஷ சப்தத்துக்கு நாராயணன்னு தான் அர்த்தம். ஆசமந்தாத் காஷத்தே காஷ எதிவா அப்படின்னு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியவன் பகவான் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்துக்கு ஆகாஷ சப்தத்துக்கு நாராயண சப்தம், நாராயணனே அர்த்தம் அங்கே. பிரம்ம சப்தத்துக்கும் நாராயணன்னு அர்த்தம் அர்த்தம் அங்கே. பிருஹத்தானது ஸ்வரூபத்தா குணத்தா, பிருஹத்தானது ரொம்ப பெருசானது அப்படின்னு, அனந்தமானது. இந்த எல்லா சப்தங்களுக்கும் விசேஷத்துவம் எது? விசேஷமான தேவதா விசேஷம் யாரு? அது நிர்தாரம் பண்ணக்கூடிய வாக்கியத்துல சொன்ன பேரு நாராயண அப்படின்னு. நாராயண சப்தத்துக்கு அந்த ஏத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இங்கே. சஹசிரசீர்ஷம் இத்தியனுவா கேச்சதே நெய்வ சர்வ பரவித்யா வேத்திய நிர்தாரணம். நாராயண சப்தத்தோட ஏத்தம் என்ன இந்த மாதிரி அது சொல்றாரு இப்படி. இப்ப அப்பயே தீட்சிதர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எல்லாம் சிவபெருமகா ருத்ரபெருமகா ஆர்த்தம் பண்றேன்னு ஆரம்பிச்சார், நாராயண சப்தத்துல முடியல அப்படின்னு. நத்வம் பாததே அப்படின்னாரு. சம்ஜா சப்தம் அது, அது ஒன்றும் பண்ண முடியாது, வேற அர்த்தம் சொல்ல முடியாது, பகவான்ல தான் அது அர்த்தம். சஹசிரசீர்ஷம் இது அனுவாக்கே, சஹசிரசீர்ஷம் தேவம் விஸ்வாக்கியம் அங்கு சொல்லிச்சே எல்லாமே அது. நாராயண பரம் தத், நாராயண அவனே பரதத்துவம், அவனே பரஞ்சோதி, அவனே பரமாத்மா, எல்லாமே நாராயணனே சொல்றது அதுல. அப்படி சொல்லிச்சே நாராயணனுடைய சப்தத்துக்கு ஏத்தும் அது. அந்த சஹசிரசீர்ஷம் தேவம் அப்படின்றது மகாநாராயண உபனிஷத்துல வருது. அவனே பரதத்துவம், பரஞ்சோதி, பரதேவதை எல்லாமே சொல்லக்கூடிய அது அந்த பிரகரணம். இந்த சஹசிர சீர்ஷம் பண்ணக்கூடிய அணுவாக்கம் ரொம்ப பிரதானமானது அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அது மகாநாராயண உபனிஷத்துல வருது. அங்கே தஹர வித்யன்னு ஒரு வித்யை வந்து அது ஆரதம் இந்த அணுவாக்கம் வருது. தஹரம் விபாப்மம் பர்வேஷ்ம பூதம் யத் புண்டரீகம் புறமத்ய சர்க்கஸ்தம் தத்ராபி தஹரம் ககனம் விஷோகம் தஸ்மின் யத் அந்தஸ்துபாசிதவ்யம். தஹரம் ஒரு சின்ன ஆகாசம் இருக்கு இந்த ஹிருதயத்துல, அவனை உபாசனம் பண்ணுங்கோ, அவனை தெரியுங்கோ அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அவனை அடையணும் அப்படின்னுட்டு தஹரஹா அப்படின்னு அவனுக்கு பேர் சொல்லியிருக்கு. அந்த தஹரா சப்தத்தினால சொல்லப்பட்ட பகவான் யாருன்னா இந்த சாஸ்திர சீரிஷம் தேவம் விஸ்வாக்கியம் விஸ்வசம்பும் நாராயணனே அப்படின்னு சொல்றது. சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பர, எல்லாமே அவன விபூதி தான். இந்திர நாட்டு இவ நாட்டு எல்லாமே பகவானுடைய விபூதி. இந்த ஒரு வாக்கியத்தினாலே பாஷ்யக்காரர் அங்கே என்ன நிரூபணம் பண்றாருன்னா, 32 பிரம்ம வித்யாகள் சொல்லியிருக்கே உபனிஷத்துல, எல்லா பிரம்ம வித்யாகள்லையும் உபாசியனானவன் நாராயணன் தான் அப்படின்னு இந்த அணுவாக்கத்தோட அர்த்தம் அப்படின்னு நிச்சயம் பண்றார். ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் அதுல. லிங்கபூயஸ்துவா தத்திபலியா ததபின்னு பிரம்மசூத்திரம், லிங்கபூயஸ்துவம் நாராயணனோட பரத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நிறைய இருக்கு அந்த பிரகரணத்துல. அதனால எல்லா பிரம்ம வித்யாகள்லையும் யாரை நாங்கள் உபாசனை பண்றது?
தியானம் பண்றது அப்படின்னா நாராயணனே தான் அப்படின்றது நிச்சயம் பண்ண. இதெல்லாம் நாராயண சப்தத்தோட ஏற்கனவே சொல்றாரு சுவாமி தேசிகன். அத்தகா தேன அத்த விசேஷ நிர்தேரா நிர்தேசா. அதனாலே இந்த விசேஷணத்தோட விசேஷமான தாயாரே இங்கே நிர்தேசம் பண்ணியிருக்கிறது ரொம்ப விசேஷம், அசரண்ய சரண்யாம் பண்றதுக்கு ரொம்ப உபயுக்தமானது அப்படின்றது அர்த்தம். பகவானை வச்சு எதுக்கு ஆரம்பிச்சார் பகவன் நாராயணா அப்படின்னா இந்த சப்தங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி இதனால தாயாரை நிரூபணம் பண்றது எதுக்கு அப்படின்றது தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன். இத்தனை விசேஷமான அர்த்தங்களுக்கு பகவானுக்கு நாராயண சப்தத்தினால் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் இதெல்லாமே தாயாருக்கு விசேஷணம் அப்படின்னு சொல்றா. சரண்ய சரண்யாவுக்கு விசேஷணம் இதெல்லாம் ஆல் திஸ் குவாலிஃபை தாயார் அப்படின்னுட்டு அதனால தாயாருக்கு எந்த மாதிரி ஏத்தம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால ததச்சா தத் விசேஷணத்தையா பகவத் சப்தோ அநாதிருத்த ரூடிம் ரூடி ரூடிகி உபயலிங்கத்துவ வியக்தி அர்த்தமேவா. அதனாலே ரூடி அர்த்தம் இல்லாம பகவத் சப்தத்துக்கு உபயலிங்கத்துவத்தை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் பிரதானமாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். ரூடி அர்த்தமான வேற சாமான்யமான அர்த்தங்கள் எல்லாம் விட்டு அதுக்கு உபயலிங்கத்துவம் அப்படின்றது அர்த்தம் சொல்லி எடுத்துக்க வேண்டியது. அதனால பகவன் நாராயணா அடுத்தனால இத்தனை அர்த்தங்கள் சொல்லி இதெல்லாமே விசேஷணமாக சொல்லப்பட்டிருக்கு. அசரண்ய சரண்யாம் அன்றதுக்கு அதுல அபிமதா இத்தியாதி அப்படின்னா தாயாருடைய விசேஷணங்கள் எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல உக்த பிரகாரம் பகவதா ஸ்வரூபம் நிரதிகே ஆனந்ததையா முக்தானாம் நித்யானாம் இவச்ச ஸ்வஸ்யாபி அபிமதம். பகவானோட ஸ்வரூபம் அவனுக்கும் ரொம்ப அபிமதமே, நிரதிசய ஆனந்தமா இருக்கு அது. முக்தாளுக்கு எப்படி ரொம்ப நிரதிசய ஆனந்தமோ பகவானோட தன்ன ஸ்வரூபத்தை தான் அதிலே அனுபவிக்கிறான், பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கான். தனக்கும் அவனுக்கும் ரொம்ப அபிமதமானது தன்ன ஸ்வரூபம், அவரோட ஸ்வரூபம் அவனுக்கே அபிமதம். எப்படி என்ன நித்யாளுக்கு எப்படி அபிமதமோ முக்தாளுக்கு எம்ப ரொம்ப ஆனந்ததாயகமா இருக்கோ தனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னா. ஆனா இங்கே ததோபி அதுக்கு இன்னும் ஒண்ணு அதிகமா அவனுக்கு ஆனந்தம் உண்டு படுறது இன்னொன்னு இருக்கு அப்படின்னா ஸ்வல்லபாயாக ஸ்வரூபாதிக்கம். தன்னோட வல்லபையான ஸ்ரீதேவியோட சுரூபம் அவனுக்கு தன்னோட சுரூபத்துக்கு இன்னும் அதிகமான ஆனந்தம் கொடுக்கு அப்படின்றதுனால இங்கே பகவன் நாராயண அபிமதா அப்படின்னா நாராயணனாலே அபிமதமான ஸ்வரூபம் தாயாருது, அவன சுரூபமே அவனுக்கு ரொம்ப ஆனந்ததாயகம், அது காட்டிலும் அதிகமான ஆனந்தம் தாயாரோட சுரூபம் அப்படின்றது இங்கே அபிமதம் அப்படின்றதுனால சொல்றாரு. அதுல அது வந்து ஸ்ரீ சூக்தத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீயம் லோகே தேவ ஜுஷ்டாமுதாராம் இதுக்கு வந்து ஸ்ரீ சூக்த பாஷ்யத்துல ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்றாரு. இதுக்கு ஸ்ரீயம் அப்படி என்ன என்ன அர்த்தம்னா எல்லாரும் அவளை ஆசிரியிக்க முடியும் கூடிய அர்த்தம். சர்வ சமாஸ்ரணியாம் சமாஸ்ரயணியாம் அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் அவளை ஆசிரியக்கலாம் அந்த அர்த்தமே ஸ்ரீயம் அப்படின்ற சப்தத்துக்கு. அதுவா அதுக்கு வேற சில அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு, சுணோதி ஷாவயதி ஸ்ரீணாதி ஸ்ருணாதி இப்படி இந்த மாதிரி நிறைய சுணோதி நிக்கலான் தோஷான்னு அவனையும் ஷாவயதிச்சா ஸ்ருணாதி ஸ்ருணாதிச்சா ஸ்ருணாதி நிக்கலான் தோஷான்னு ஸ்ருணாதி என்ன நாசப்படுத்துறா அப்படின்னு அர்த்தம், தோஷங்களை எல்லாம் நாசப்படுத்துறா. ஸ்ருணாதி நிக்கிலான் தோஷான் ஸ்ருணாதிச்சா குணேர் ஜெகத்து, எல்லா சேத்தனாக்களுக்கும் குணங்கள் பூர்ணமாக ஆறு மாதிரி பண்றா மோட்சத்துல பரிபூர்ணமான ஸ்வரூப ஆவிர்வாவம் உண்ட மாதிரி அனுகிரகம் பண்றா தாயாரு. அதே மாதிரி ஸ்ரீநாதி அவளு வந்து ஸ்ரயதேச்சா பரம்பதம் ஸ்ரீநாதிச்சா அகிலைஹி நித்தியம், எல்லாரும் அவளை ஆசிரயிக்கிறார். அதே மாதிரி ஸ்ரயதேச்ச பரம்பதம் அவளை வந்து பகவானை ஆசிரியக்கிறார். அதே மாதிரி ஸ்ருணோதி ஸ்ராவயதி ரொம்ப முக்கியமான ரெண்டு அர்த்தங்களும் இருக்கு. எங்களோட பிரார்த்தனை சேதனாக்களோட பிரார்த்தனையெல்லாம் ரொம்ப கவனமாக ஒரு இதுவும் இல்லாம அநாதரம் பண்ணாம கவனமாக கேட்கிறார் தாயார், ரொம்ப பொறுமையோடு கேட்கிறார் தாயார். நான் வாத்சல்யம் தோஷம் பார்க்காம
அதுக்கு அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் குணமாக சொல்லி பகவானுக்கு சொல்றாளாம், ஸ்ராவயதி அப்படின்னு. எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கேட்டு எங்களை பக்கத்துல வாதம் பண்ற தாயாரு பகவானுக்கு, பார்த்து இவங்க ஆசிரியத்திருக்கான், இவனை நீ அவசியமா ரட்சிக்க வேண்டியது அப்படின்னு எல்லாம் பிரமாணங்களை பூர்ணமாக சொல்றா நான் பகவானுக்கு அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அர்த்தங்கள் ஸ்ரீயம்ன்ற சப்தத்தினாலே, ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டா முதாராம் ஸ்ரீ சூக்தத்தோட அர்த்தம். இதெல்லாம் பிராபகத்துக்கு உபயுக்தமான எல்லா ஆகாரங்களையும் உள்ளவள் அப்படின்னு. லோகே அப்படின்னா ரெண்டு விபூதிகள்லையும் அப்படின்னு அர்த்தம், விபூதி துவயே அப்படின்னு அர்த்தம் பண்றார் வியாக்கியானத்துல. தேவஜுஷ்டாம், தேவஜுஷ்டாம் அப்படின்னு சொன்னா ஜுட் பிரீத்தி சேவன யோகம் அப்படின்னு தாத்துவனாலே உண்டது. எல்லா தேவதைகளையும் அவளை சேவிக்கிறாள், அதனாலேயும் தேவஜுஷ்டாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி எல்லா தேவதைகளும் சேவிக்கிறது அத்தனை இல்லை, அவ்வளவு பகவான் பகவான் யார் இருக்கானோ, திவ்யோ தேவஹா ஏகோ நாராயணஹான்னு சொல்லப்பட்ட அந்த தேவன், தேவ தேவன் ஆனா அந்த பரமாத்மா நாராயணன் இருக்கானே, அவனை நிரதிசய பிரீத்தி விஷயீகிருத்தாம் ஜுஷ்டாம் அப்படின்னுட்டு, அவளை அவனுக்கு ரொம்ப பிரீதிக்கு விஷயமானவள் அப்படின்றது தேவஜுஷ்டாம் அப்படின்னு சொல்ற ரெண்டு அர்த்தமும் சொல்லாங்க. உதாராமுக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தம் சொல்ற, ஔதாரியம் அப்படின்றது தாயாருடைய ஔதாரியம் என்ன அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு, எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களையும் வர்ஷிக்கிறாள் தாயார் அப்படின்னு பராசர பட்டர் வந்து அற்புதமாக சொல்றார். உதாராம் என்றதுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைசித் அஞ்சலி வரே பாதே விதீர்யா அஸ்மைத கிஞ்ச் அஸ்மைன கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம் வா துவம் லஜ்ஜசே கதயா கோயம் உதார பாவா. தாயாருடைய உதார பாவத்தை சொல்லிச்சே ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பராசர பட்டர் அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றார். அவர் சொன்னார், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, எல்லா விதமான ஐஸ்வர்யம் என்ன, கைவல்யம் என்ன, இல்லை பரமபதத்தியே வா, கஸ்மைச்சித் அஞ்சலி பரே, ஒரு அஞ்சலி பண்ணவன் அஞ்சலி முத்திரை காமிச்சா போறோம் தாயாருக்கு, பகதே விதீரியா, அந்த எல்லா விதமான என்ன கேட்டா அதை கொடுக்குறா, மோட்சத்து வரைக்கும் எல்லாமே அவளுக்கு அனுகிரகிக்கிறா அப்படின்னா, அது பண்ணி என்ன பண்றான்னா அஸ்மை கிஞ்சித் உச்சிதம் கிருதம், இந்த மாதிரி என்ன நமஸ்காரம் பண்ணானே, எனக்கு அஞ்சலி பண்ணானே, அதுக்கு உச்சிதமாக நான் எதுவுமே கொடுக்கல இவனுக்கு அப்படின்னு நினைக்கிறாளாம். தொம் லஜ்ஜசே அப்படின்னு ரொம்ப அவளுக்கு லஜ்ஜையா இருக்கும், ஐயோ இவனுக்கு இத்தனை ஒரு நமஸ்காரம் பண்ணானே இவனுக்கு நான் ஒண்ணுமே அதுக்கு உச்சிதமானது பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப லஜ்ஜை உண்டாருதான் அவளுக்கு அவளுக்கு அப்படின்னு கோயம் உதார பாவம், இது என்ன அவனுடைய ஔதாரியம் இந்த ஸ்தோத்திரம் பண்றார் பட்டர். அந்த மாதிரி உதாராம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் ஸ்ரீ சூக்தத்துக்கு அர்த்தம் வியாக்கியானத்துல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிருபதி நிரவதிக கிரீடாதிமதா நிருபாதிக தேவேன பகவத்தா பிரீத்தி விஷயீ கிருதாம், பிரீத்திக்கு விஷயமானவள். எந்த மாதிரி பகவான்னாலே அப்படின்னா நிரவதி கிரீடாதிமதாம் அப்படின்னு, கிரீடேன லோக சிருஷ்டி எல்லாம் கிரீடேன்னு சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு. நிருபதிக தேவம் அவன் சுயம் எல்லாம் சுவாபாவிகமான குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அவன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேவ பகவானாலேயே அவனோட பிரீத்திக்கு விஷயமானவள் அப்படின்னு. சாபேட்ச நிரபேட்சையோஹோ நிரபேட்சிதம் பிரதிபத்தே பாதிக்க சித்யாபாவாத் ததைவ வேத விக்யா தத்வாச்சா வேத வித்யாக்கியா தத்வாச்ச தேவ சப்தோத்திர வாசுதேவ பரஹா அப்படின்னா, தேவஜுஷ்டாமன் சொல்லிச்சே தேவா அந்த சப்தத்துக்கு வாசுதேவன் அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அர்த்தம் பண்றாரு. இங்கே தேவைஹி ஜுஷ்டாமிதி து மந்தம் அப்படின்னா, தேவதைகள்னாலே சேவிக்கப்படுறவள்ன்றது ரொம்ப அதுக்கு வந்து அத்தனை பிரயோஜனம் இல்லை, வாசுதேவன் தேவஜுஷ்டாம் வாசுதேவன் பகவான் நாராயணனுக்கு பிரீத்தி விஷயமானவள் அப்படின்றதே சரியான அர்த்தம் சுவாமி தேசிகன் சொல்றார். வியாக்கியானத்துல ரெண்டு அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ சுக்த பாஷ்யத்துல, ஸ்மரியதே ச பிராணேபியோபி கரீயசீம்.
சொல்றார். சீதையை விஷயத்தை சொல்லிச்சே ராமர் சொல்லக்கூடிய விஷயம், பிராணேபியோபி கரியசீம், பிராணத்துக்கு இன்னும் அவள் சிரேஷ்டமானவள், எனக்கு முக்கியமானவள் அப்படின்னு. அஸ்யா தேவியாக மனஹா தஸ்மின் தஸ்ய ஜாஸ்யாம் பிரதிஷ்டிதம். பரஸ்பரம் அவளோட மனசு ஒத்தாளோட மனசுல ஒத்தாள் இருந்தா, ஏனையும் சச்ச தர்மாத்மா முகூர்த்தமப்பி ஜீவதி, ஒரு முகூர்த்தமும் இவனும் அவள் அவள்னாலதான் இவன் ஜீவனம் பண்றது அப்படின்னு சொல்றார். அதுக்கு சொல்றாள் அவள் சிரஞ்சீவதி ஜானகி அப்படின்னு சொன்னார் ராமர். தாயார் சொன்னா 2 மாசம் எனக்கு அவதி கொடுத்திருக்கான், அதன் மேல நான் இருக்க முடியாது அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி அனுப்புறா. அப்போ ராமர் சொல்றார் சிரஞ்சீவதி ரொம்ப நாள் இருக்கிறாப்பா அவள், எனக்கு ஒரு முகூர்த்தமும் இருக்க முடியாது, ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது அவளை பிரிஞ்சு அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவஜுஷ்டாம் அப்படின்னு அபிமத் பக்தேபி அனுரூபத்துவ அனநுரூபத்துவம் அனுரூபத்வேதி அனபிமதத்துவம் சலோகே திருஷ்டம். லோகத்துல சிலதெல்லாம் அபிமத்தமா இருக்கிறது நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கிறது, நமக்கு நமக்கு சரியா இருக்குன்னு தோன்றுது, ஆனா அது அனுரூபமாக இருக்காம முடியும், அது நமக்கு சூட்டபிளா இருக்க முடியாது. அனுரூபம்னா சூட்டபிள், அபிமத்தம்னா லைக்கபிள் லைக்டு அப்படின்னு, அதுக்கான இஷ்டமானது அப்படின்னு. இஷ்டமா இருக்கலாம் ஆனா நமக்கு அது அனுகூலமாக இல்லாம இருக்கலாம், அனுரூபமாக. சிலது அனுரூபமா இருந்தாலும் அபிமதமாக இருக்காம முடியலாம். இதெல்லாம் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் அனுபவத்துல பார்க்க முடியும். ஏதோ ஒரு துணி வாங்க போனோம்னா அது கலர் ரொம்ப பிடிக்கிறது, ஆனா சைஸ் பிடிக்காது, சைஸ் சரியா இருந்ததுன்னா கலர் பிடிக்காது. இந்த மாதிரி இது அபிமதம் அனுரூபம் அப்படின்னு, பிடிக்கிறது ஒண்ணு ஆனா அனுரூபமா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி இது அபிமதம் அனுரூபம். இது லோகத்துல ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இல்லைன்றது நிறைய தெரிஞ்சு வருது லோகத்துல. லோகே திருஷ்டம் தத் விவச்சேதார்த்தம் உபயோக்தி, அந்த மாதிரி இல்லவே இல்லை. தாயார் விஷயத்துல தாயாருக்கும் பகவானுக்கும், தாயார் வந்து பகவானுக்கு அபிமதமும் ஆகி அனுரூபமும் ஆகி இருக்கா அப்படின்னு சொல்றா. யதா சகர்த்தயஸ்யாஹா புவனம், எல்லார் யாரோட இதெல்லாம் பண்ணானோ அவனும் யாருக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய இது சொல்றார். இதெல்லாம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் முதலான கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஸ்லோகங்கள். லோகே கேனிச்சித் ஆகாரேண அபிமதானுரூபத்துவம் ஆகாரந்தரேண தத் அபாவஷ்ய க்வசித் திருஷ்யதே தத்விதாசார்த்தம் ஸ்வரூப ரூபாதி சர்வோக்திஹி. அபிமதமும் அனுரூபமும் ரெண்டும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆகாரத்துல ரெண்டும் இருக்கலாம், இன்னொரு ஆகாரத்துல இல்லாம இருக்கலாம். சிலது வந்து நமக்கு அபிமதமும் இருக்கு அனுரூபமும் இருக்கு, ஆனா அதோட சொரூப்பு மாத்திரம் அப்படி இருக்கே தவிர, ஆனா அது வந்து வேற ரூபத்துல ஆகாரத்துல இல்லாம இருக்கலாம். ஒரு சில்க் பதார்த்தம் வாங்கணும்னு போனா சில்க் பதார்த்தமே ரூபம் வந்து சில்க், அதோட கலர் செய்தெல்லாம் சரியா இருக்கு, ஆனா அது காட்டன் தான் இருக்கு, சில்க் இல்லை. இப்படி இருந்தா ஸ்வரூப் அபிமத்தம் அனுரூபமா இருந்தாலும் ஸ்வரூபம் நமக்கு இஷ்டம் இல்லை, காட்டன் வேண்டியது இல்லை எனக்கு, சில்க் வேண்டியது அப்படின்னு சொல்றோம். காட்டன்ல வந்து கலர் சைஸ் எல்லாம் சரியா இருக்கு, ஆனா அது சில்க் இல்லை, நமக்கு வேண்டியது சில்க் அப்படின்னு சொன்னா, இப்போ அபிமதமும் அனுரூபமா இருக்கு ஆனா ஸ்வரூபத்துல இல்லை, அது ஆகாரத்துல மாத்திரமே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல நிறைய தெரியும். ஆனா தாயாரோட விஷயத்துல அந்த மாதிரி ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா எல்லா விஷயத்திலையும் அபிமதமும் அனுரூபத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்கே தத்ரா ஸ்வரூபஸ்ய குணத்துவ அயோகாத் ஸ்வரூபம் ரூபம் குணஹா விபவஹா ஐஸ்வர்யசீலாதி அனவதிகா சங்கேய கல்யாண குணகணஷ்சா இதி த்வந்த்வஹா, த்வந்த சமாசம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஸ்வரூபமும் ரூபமும் குணம் விபவம் ஐஸ்வர்யசீலாதி அனவதிகா சங்கேய கல்யாண குணகணஷ்சா அப்படின்னுட்டு எல்லாம் சேர்ந்து த்வந்த சமாசம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு சமஸ்த பதம் இது. அனுரூபத்துவம் இஹா சம்பந்தே சதி பிரகஷ்டம் சாதிருஷ்யம், ஒரு சப்தத்தையும் இங்கே விவரணம் பண்றார் சுவாமி தேசிகன். இதுல வந்து முக்கியமாக பாஷ்யக்காரர் எப்படி அனுபவிச்சிருக்காள், தாயாரோட சுரூபத்தை குணங்களை எல்லாம் எப்படி அனுபவிச்சு பிரபத்தி பண்ணியிருக்கா, அது நமக்கு பூர்ணமாக சுவாமி தேசிகன் தெரியப்படுத்துறார். ரொம்ப முக்கியமாக ரொம்ப எத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அனுரூபத்துவம் அப்படின்றது
என்ன அண்ணா அப்படின்னா, சம்பந்தம் இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சாதிருஷ்யம், அது ரொம்ப அற்புதமான சாதிருஷ்யம் இருக்கக்கூடியது. சதிருஷ்யமானது சிமிலாரிட்டி அப்படின்ட்டு, எப்படி என்ன, பரஸ்பரஸ்ய சதிருஷோ பிரமாணேங்கித சேஷ்டித சம்பந்தமும் இருக்கணும், அந்த சம்பந்தத்தோட அது ரொம்ப சாதிருஷ்யமும் இருக்கணும், ரிலேஷனும் இருக்கணும், சிமிலாரிட்டியும் இருக்கணும். ராம லக்ஷ்மணர் இருந்தாலே, ராம லக்ஷ்மணாலே பார்த்தா, ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்தா யார் ராமன் யார் லக்ஷ்மணம்னு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பர சதிருஷமாக இருந்தா, ரெண்டு பேரும் சம்பந்தமும் இருந்து சேர்ந்து இருந்தா எப்பவுமே பிரிக்க முடியாது. அப்படி இருந்தா பிரமாணத்தினாலையும், அவளுடைய சைஸ் என்ன, அவளுடைய ஆக்ஷன்ஸ் என்ன, அவளுடைய பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா, எல்லா விஷயத்திலையும் சாதிருஷ்யம் சிமிலாரிட்டி இருந்துதான். பரஸ்பரஸ்ய சதிருஷம் பிரமாண ஐங்கிதா சேஷ்டிதைஹி, எல்லாத்துலேயும் அவ ஒரே மாதிரி இருந்தா. அதே மாதிரி வாலிசுக்ரீவருக்கு சொல்றார், அந்த மாதிரி ரத்ன காஞ்சன முக்தா பிரபாலா தேரிவா சம்பந்தேனா சோபாதிசயே துத்வரூபம் ஔசித்யம் வா அப்படின்னா, சுரூப அனுரூபத்துவம் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, ரத்னம் காஞ்சனம் அந்த முத்துகள் முக்தா பிரபாளம் முதலாவது எல்லாம் அதோட சேர்ந்தா எப்படி பரஸ்பரம் சோபைய அதிசயமா உண்டாருதோ, ஒன்றுக்கு ஒன்று அது அதனுடைய சௌந்தரியத்தை அதிகமாக பண்றது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சா எல்லா விதமான ரத்னங்களும் முத்துகள் என்ன இது என்ன எல்லாம் சேர்த்து வச்சா ஒரு ஆபரணம் எத்தனை அற்புதமாக பரஸ்பரமா மியூச்சுவலி ஈச் அதர் எக்ஸல் அதர்ஸ் இந்த கிரியேட் எக்ஸலன்ஸ் இன் அதர்ஸ் அப்படின்னு, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அதிசயம் உண்டு பண்றது சோபே அதோட வந்து எல்லாம் அத்தியதிகமாகுது எல்லாம் சேர்ந்தா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தமும் அனுரூபத்துவம் மட்டத்துக்கு இங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, தீவ ராம சுஷுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணு விவாமரேஸ்வரா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. அயோத்தியா காண்டத்தோட கடைசி ஸ்லோகம், முதல்ல வரக்கூடிய பாலகாண்டத்துல, பாலகாண்டத்தோட கடைசி ஸ்லோகம். சீதா விவாகம் எல்லாம் ஆகி அயோத்தியக்கு திரும்பி வர்றார், வந்த உடனே அங்கே சொல்லக்கூடியது ராமனும் சீதையும் எப்படி அங்கே இருந்தா அயோத்தியிலே. இதுல கடைசி ஸ்லோகம் இப்படி வருது, அதீவராம சுஷுபேதி காமயா விபு ஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா அப்படின்னு, ராமாபிராமையா அவளுடைய அபிராமையா அவளோட சௌந்தர்யம் பரஸ்பர சௌந்தர்யம் என்ன பரஸ்பர இது என்ன அத்தனை அனுரூபத்துவம்ன்றது, ராவனுக்கு அவள்னாலே ஒரு பெரிய ஒரு நல்ல சோபை உண்டாச்சு. எப்படி அப்படின்னா, விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா, விஷ்ணுவுக்கு ஸ்ரீதேவியானால் எப்படி உண்டாருதோ அந்த மாதிரி ராமருக்கு சீத்தையினாலே ஒரு சோபை உண்டாச்சு, அதனாலே பிரகாசிச்சான் பகவான் அப்படின்னு சொல்றது. துல்யசீலத்தை வயோவிருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணம் ராகவோர் ஹதி வைதேகிம் தம் சேயமசி தேக்ஷணம், சமானமான சீலம் என்ன, அவருடைய ஆச்சரணைகள் என்ன, வயசு என்ன, விருத்திகள் என்ன, துல்யா அபிஜனம் ஆபிஜன்யம் என்ன, அவருடைய வம்சம் எந்த வம்சத்திலே ரெண்டு பேரும் அவதரிச்சாள், ரெண்டும் அற்புதமான வம்சங்கள், இந்த மாதிரி எல்லா வித லட்சணம் எல்லா விதத்திலையும் சமானமாக இருந்தார் ரெண்டு பேரும். அந்த ராகவாக வைதேகி அர்ஹதி, இங்கே ராகவனுக்கு வந்து ஒரு விசேஷனமும் கிடையாது, ராகவாக அர்ஹதி வைதேகியும் தம் செய்யம் அசிதேக்ஷணா அப்படின்னா, தாயாருடைய நேத்திர சௌந்தர்யம் பகவானுக்கு இன்னும் அறியா அசிதேக்ஷணா அப்படின்னா, அவளோட கருப்பான ஒரு கண்ணு கண்ணில் கண்ணோட நேத்திர சௌந்தர்யம் அது அற்புதமாக இருந்தது. அந்த மாதிரி இருந்த சீதை கூட ராமனாலே சோபை உண்டாச்சு, ராமனுக்கு அவளினாலே சோபை உண்டாச்சு, ரெண்டு பேரும் பரஸ்பரம் அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவளுடைய நேத்திர சௌந்தர்யத்தினாலேயே இவனுக்கு இந்த சௌந்தர்யம் வந்தது அப்படின்னு, லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாது ஏஷ சம்வர்தமானஹா, தாயார் எப்பவுமே பகவானை பார்த்துட்டு இருக்கிறதுனாலே அவளுடைய நேத்திரங்கள்னாலே வந்து அந்த கருப்பான மொழி இருக்கே, அதனாலே இவனுடைய தேக சௌந்தர்யம் சாமம் அப்படின்னு சாமலமான தேக சௌந்தர்யம் இருக்கே அது சததத்தை பரிச்சயாது, நிரந்தரமா பார்த்துட்டு இருக்கா அவளுடைய திருஷ்டினாலே இவனோட தேக சௌந்தர்யம் அதிகமாக ஆயின்றிருக்கான். ஏஷ சம்வர்தமானஹா அப்படின்னு சொல்லி, நாபி நாளிய கரிங்கண் மதுக்கர் பட்டலி தத்தஹஸ்தாவலம்ப அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிருந்த துளசிதாம சஞ்சாதமோ
காளிந்தி காந்திஹாரி கலையதுவ புஷா காளிமா கேட்டுவாரு. காளிமா அப்படின்னா அந்த கருப்பான நீளமான ஒரு வர்ணம், அது காளிந்தி நதியோட பிரகாசத்தையும் அபகாரம் பண்ணக்கூடியது அப்படி இருக்கும். அது அது எதனால உண்டாச்சு அப்படின்னா தாயாரோட திருஷ்டினாலே, தாயாரோட திருஷ்டி அவர் மேல நிரந்தரமாக விழுந்துட்டு இருக்கு. அதனால அந்த காளிமா எங்களை காப்பாத்தட்டும்னு சத்துவங்குட்டா கலபத்திலோயா மங்கள ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அசிதேக்ஷணா அப்படின்னு இவர்களுக்கு வந்து ஒரு விசேஷணம் சொன்னார். அத்ர வயோலக்ஷணையோகோ துல்யசப்தா ஔசித்யபரஹ, வயசு பிரயுக்தமான லட்சணங்கள் அதுலயும் துல்லியம்னு சொல்லியிருக்கே, வயசு லட்சணம் ரெண்டும் துல்லிய வயகா துல்லிய லட்சணாம் துல்லிய சீல வயோ விருத்தாம் துல்லியா அபிஜன லட்சணாம் லட்சணங்களும், ஆனா அந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஆகாரங்கள் அந்த லட்சண சின்னங்கள் அது எல்லாமே வயசு ரெண்டும் துல்லியம்னு சொன்னா எப்படி சரி போறது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துல அதுக்கு சமானமாக எடுத்துக்கணும் அப்படின்னா தம்பதிகளுக்கு எது உச்சிதமோ அதுக்கு அனுகுணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. தம்பத்தியோகோ நியூனாதிக்க வயஸ்காத் வயஸ்கத்வாத்து ஸ்ரீபும் லட்சணானாம் ச பின்ன பிரகாரத்வாத்து தத்சகோக்தியா சீலாதிஷுப்பி ஔசித்யபர ஏவா துல்லசீலோக்தார்த்தசிய அருஹதி இது சமுதாயத்தை சொல்றார். இது வந்து விசேஷமா சொல்றார். அந்த லட்சணம் அதெல்லாம் அவாவா ரூபத்துக்கு அனுகுணமாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னுட்டு அர்ஹத்வசிய சாதுக்கதையா துல்லியத்தேன சாதுஷ்யத்துவம். சாதுருஷ்யம் எப்படின்றதே இங்கே சொல்றா, வயசா சாதுருஷ்யம் சதுருஷ்யத்துவம் எப்படி என்ன கன கனக துதி யுவதாம் அபி அப்படின்னு சொன்னார். இது வந்து இதுல ஸ்ரீகுண லக்ஷண கோஷத்துல பராசர பட்டர் அவர் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது சொல்றாரு. ஜனகனக துதி அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல எழுதக்கூடிய ஸ்லோகம் அது. கனகனக துதி யுவதாமபி முக்ததாம் யுவதருணத்வயோஹோ உச்சிதமாபரணாதிபரம் த்ருவம் அசமான தேச விநிவேசி விபஜ்ய ஹரோ துவைஷ குஷேஷயோதர விஹாரிணி நிர்விசசி அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீதேவி சொல்லச்சு அவளுடைய நீலமேகத்தோட காந்தி என்ன, சுவர்ணத்தோட காந்தி என்ன, அதே மாதிரி யௌவனம் யுவத்துவம் இருக்கு, தாருண்யம் இருக்கு, யுவத்தியம் தாருண்யம் அதுக்கு உச்சிதமான உத்கிருஷ்டமான பரஸ்பர பின்னமானாலும் அதே பின்னமானதை எல்லாம் அலங்காரம் பண்றது அந்த மாதிரி பூஷணங்கள் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே விபஜனம் பண்ணி நீ அனுபவிக்கிறே அப்படின்னு ரூபபேதத்துல இருக்கக்கூடிய குணங்களை அனுசந்தானம் பண்றார். அந்த ரெண்டு பேருக்கும் ரூபபேதத்துல இருக்கக்கூடிய குணங்கள், அது சுவர்ண காந்தியை தனக்கு அன்வயிக்கிற மாதிரியும் நீலமேகத்தோட காந்தி பகவானுக்கு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் விவாகம் பண்ணிருக்கா, ஸ்ரீதேவியை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றா. இங்கே பட்டர் வந்து ஸ்ரீதேவியோட அற்புதமான ஸ்தோத்திரம் பண்றாரு. இங்கே ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல ஆரம்பத்துல சொல்றார், ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தரே வச்சனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார் ரங்கராஜனை அற்புதமாக பட்டர். அப்புறம் சொல்றாரு, ரங்கராஜா உன்னை இது எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு ரொம்ப இது பண்ணாதே, இப்ப பாரு ஸ்ரீதேவிய ஸ்தோத்திரம் பண்ற பாரு எப்படி பண்றேன், அதுக்கு 10 கணக்காக பண்றேன் பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அற்புதமான ஸ்தோத்திரம் பட்டருடையது. அதுல எல்லாம் இதெல்லாம் இது பண்றார். அவர் வந்து சுவாரஸ்யமாக நிரூபணம் பண்றார் எப்படி அப்படின்னு. லக்ஷணசிய சதுருஷத்துவம் பதி லக்ஷணத்துவ சர்வோத்கர்ஷ வியஞ்சகத்துவம், லக்ஷணத்துல ரெண்டு பேருக்கும் எப்படி சாதுருஷ்யம் அப்படின்னா பதி லக்ஷணத்து பிரதியோட பதியோட லக்ஷணத்துக்கு எல்லா விதமான உத்கர்ஷமும் உண்டு பண்ணக்கூடியது. ஏன் ச புருஷோத்தமஹா, அதனாலேயே அவன் புருஷோத்தமன்னு சொல்லப்படுறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லட்சணங்கள் சாச்சா சர்வலட்சண சம்பன்னா நாரீனா உத்தமா இத்யுச்சதே, நாரீனா உத்தமா வதூ எல்லா லட்சணங்களும் உள்ளவள், நாரிகள் எல்லாம் உத்தமமானவள் அப்படின்னு. சதா தவேபோஷிதையா தவஸ்ரீயா அஹுஹு ஸ்வைர் அனுரூப ரூப விபகி இத்தியாதிக்கு மாத்திரம் இதெல்லாம் வந்து ஸ்தோத்திரத்துல எல்லாம் அனுபவிச்சா இந்த சாரூபியம் பண்றது ரெண்டு பேருக்கும் சாதிருஷ்யம் எப்படி இருக்கு, அபிமதா ஸோ அபிமதா அனுரூபா பண்றதுக்கு எத்தனை அர்த்தங்கள் நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது சுவாமி தேசிகன் காமிக்காரங்க எல்லாம் எத்தனை அர்த்தங்கள் இது அப்படின்னு.
பகவத்ஸ்வரூபாதேகே இதரஸ்வரூபாதீனாம் யதாக்கிரமம் அனுரூபியம் அனுரூபியம் ஊஹ்யம் இப்படி என்ன வேறே ஸ்வரூபங்கள் எல்லாம் அனுரூபத்தும் எப்படி என்ன ஸ்வரூபம் முதலானத்துக்கு பகவானுடைய ஸ்வரூபத்துக்கும் இவங்களோட இதுக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி தத்ர ஸ்வரூபம் ஸ்வசாதாரண தர்ம ஸ்வ அசாதாரண தர்ம நிரூபியம் தர்மி தஸ்யாஹ நிரூபியம் நானையோர் வித்யதே பரம் இத்யாதி சுக்ராஹியம் ஸ்வரூபத்துல எப்படி ரெண்டு பேருக்கும் சாதிருஷ்யம் அப்படின்னு சொன்னா ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்யா அப்படின்னு சொன்னாரே தனக்கே அசாதாரணமான தர்மங்கள்னாலே சொல்லப்படக்கூடிய ஒரு தர்மி அப்படி தர்மின்னா ஆப்ஜெக்ட் சப்ஸ்டன்ஸ் தர்மம்னா அதனுடைய அட்ரிபியூட்ஸ் விசேஷணங்கள் ஒரு விசேஷணங்கள்னாலே ஒரு பதார்த்தத்தை நாங்கள் தெரிய முடியும் அதனாலே விசேஷன் அட்ரிபியூட்ஸ்னாலே குவாலிஃபை ஆன இந்த ஆப்ஜெக்ட் சப்ஸ்டன்ஸ் குவாலிஃபைடு ஆப்ஜெக்ட் அதுதான் விசிஷ்டமான பதார்த்தம்னு சொல்றோம் விசேஷணங்கள்னாலே ஒரு பதார்த்தத்தை தெரிய முடியும் அந்த விசேஷணங்கள் எல்லா பதார்த்தத்துக்கும் யூனிக்கான அட்ரிபியூட்ஸ் விசேஷணங்கள் இருக்கிறது அந்த பதார்த்தத்தை வேறே பதார்த்தங்கள்னாலே இது வேறே அந்த நாங்கள் எப்படி தெரிய முடியும்னா ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் வேறே யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன் அது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம் கிளாஸ்ன்னா ஜாதி அதோட குணங்கள் இருக்கிறது ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு பேர் அது அந்த அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் காமன் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கிறது ஆப்ஜெக்ட்ஸில் யூனிக் குவாலிட்டிஸும் இருக்கிறது அந்த யூனிக் குவாலிட்டியை வச்சு தான் ஒரு ஒரு பதார்த்தமும் இது வேறே இது வேறே இது வேறேன்னு தெரிகிறோம் நாங்கள் அந்த குவாலிட்டியை வச்சு தான் பதார்த்தத்தை தெரிய முடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி தனக்கே யூனிக்கான அசாதாரணமான தர்மத்தினாலே சொல்லக்கூடிய ஒரு தர்மிக்கு ஸ்வரூபம்னு சொல்லப்படுறது அவளோட ஸ்வரூபம் எப்படி சொல்லப்படுறது நான் ஐயோஹோ வித்யதே பரம் இவ ரெண்டு பேரை தவிர வேற உத்கிருஷ்டமான பதார்த்தமே இல்லை அது சொல்ல போறோம் அதனாலேயே தெரியுறது அவளோட ஸ்வரூபம் அப்படின்னா அவ ரெண்டு பேரும் வேற எல்லா பதார்த்தங்களுக்கு இன்னும் விலட்சணமானவாள் சாதாரணமான குணங்கள் உள்ளவாள் இவர்கள் ஸ்வரூப ரூபம் குணம் விபவம் இதெல்லாமே நிரூபணம் பண்றாருக்கு விஸ்தாரமாக அந்த வியாக்கியானத்துல விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்ற ஒரு ஒரு சப்தத்துக்கும் எத்தனை அர்த்தங்கள் தான் வியாக்கியானத்தினாலே நமக்கு விசேஷமான அர்த்தங்கள் தெரியுது சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக கத்தியத்துல எப்படி பகவான் பாஷ்யக்காரர் வந்து ஆரம்பிச்சு அனுபவிச்சிருக்கார் அப்படின்றத ரொம்ப விஸ்தாரமாக சொல்றார் இது ரொம்ப அனுபவிக்க வேண்டிய வியாக்கியானம் கிரந்தம் அது நிதானமா அனுபவிக்கலாம் எத்தனை முடிஞ்சா அத்தனை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இதனால இன்னைக்கு எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே நிறுத்திக்குவோறேன் அடுத்த கிளாஸ்லயே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே மகாதேஷ்காய மகா